உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1.20 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் தற்பொழுது இந்தியாவில் 7.6 லட்சம் பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த உயிர் பலியானது தற்பொழுது 21,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 24,879 பேர் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தற்பொழுது இந்த கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21,129 அதிகரித்துள்ளது, ஒரு அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சுகாதார நடவடிக்கைகள் என்ன, மேலும் இந்த கொரோனா தடுக்க பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டுள்ளது, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். இந்தியாவை பொறுத்த மட்டிலும் உலக நாடுகளோடு ஒப்பிடப்படும் போது இந்தியா பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையில் 3வது இடத்தில் இருக்கிறது. இது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கொடுத்த பட்டியலின்படி 3வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த மட்டிலும் உலக மக்கள்தொகையில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கையில் பார்த்தோம் என்றால் 7வது இடத்தில் தான் இருக்கிறது. இது சற்று மன ஆறுதல் அளிக்கும் விதமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த மட்டிலும் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 23,500 25,500 வரை பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் இவர்களில் கிட்டத்தட்ட 200 பேர் அல்லது 300 பேர் வரைதான் 24 மணி நேரத்தில் உயிரிழக்க இருக்கிறார்கள். நம் இந்தியாவை விட மிகச்சிறிய நாடுகளில் எல்லாம் பாதிப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கிறது. அதனை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்த மட்டிலும் அந்த இறப்பு விகிதமானது சற்று குறைவாகவே இருக்கிறது. ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கொடுத்த அந்த புள்ளிவிவர பட்டியல்களை வைத்து நாம் பார்க்கும் போது இந்தியாவை பொறுத்த மட்டிலும் மருத்துவமனைகள் சிகிச்சையில் இருக்கிறவர்களில் பெரும்பாலானோர், அதாவது கிட்டத்தட்ட 68.2% பேர் குணமடைந்து வீடு திரும்பி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 மாநிலங்களுக்கு இருந்தாலும் மகாராஷ்டிராவில் மட்டும்தான் கிட்டத்தட்ட உயிரிழந்த மொத்த எண்ணிக்கையில் 9% பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் என்பதும் சொல்லப்படுகிறது. அது எப்படி கணக்கிடுகிறார்கள் என்றால் ஏற்கனவே 21,000 கடந்து இருக்கிறது உயிர் பலியுடைய எண்ணிக்கை. மகாராஷ்டிராவில் மட்டும் கிட்டத்தட்ட 9,000 மேற்பட்டோர் பலியாக இருக்கிறார்கள். இது பலி எண்ணிக்கையில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஏனென்றால் பாதிப்பை பொறுத்த மட்டும் மகாராஷ்டிரா தான் ஏற்கனவே முதலிடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உயிரிழப்பை பொறுத்த மட்டும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறையுடைய பட்டியலின்படி பார்க்கும் பொழுது ஒரு சில மாநிலங்களில் உயிரிழப்பே இல்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 55 பேர் வரை பாதிக்கப்பட்டார்கள் மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம். ஆனால் அவர்கள் குணப்படுத்தப்பட்டுவிட்டார்கள். உயிரிழப்புகள் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட இல்லவே அறவே இல்லை என்பதை தான் மத்திய சுகாதாரத்துறை அவர்களுடைய புள்ளிவரப்பட்டியலின்படி கொடுக்கிறார்கள். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோருடைய மொத்த எண்ணிக்கை 7,67,000 கடந்து இருக்கிறது. உயிரிழப்பானது 21,129 அதிகரித்து இருக்கிறது என்பதை நம்மால் மத்திய சுகாதாரத்துறையுடைய 24 மணி நேரம் புள்ளி விவர பட்டியலின்படி பார்க்க முடிகிறது. அதில் முதலில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களுடைய பட்டியலை பார்த்தோம் என்றால் முதலிடத்தில் மகாராஷ்டிரா, 2வது இடத்தில் தமிழகம், 3வது இடத்தில் டெல்லி, 4வது இடத்தில் குஜராத் என்ற ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த நாட்களை ஒப்பிடும் பொழுது இன்று வரக்கூடிய நாட்களில் சற்று குறைவாகவே இருக்கிறது. டெல்லியை பொறுத்த மட்டிலும் அதேதான், கடந்த 2 வாரங்களாகவே சற்று குறைவாக பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை வந்தாலும் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை சற்று அதிகரித்து இருக்கிறது டெல்லியை பொறுத்தமட்டிலும். ஆனால் மகாராஷ்டிரா தொடர்ந்து அதே நிலையில் தான் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் பாதிக்கப்படுவருடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 7,000 மேற்பட்டோர் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். உயிரிழப்புகள் 103 எல்லாம் 24 மணி நேரத்தில் தாண்டியது எல்லாம் குறிப்பிடத்தக்க நிலையில தற்போது இருக்கக்கூடிய நாட்கள்ல சற்று உயிரிழப்பு விகிதமும் சரி பாதிக்கப்படுவருடைய எண்ணிக்கையும் சரி சற்று இந்தியாவை பொறுத்த மட்டிலும் குறைவாகவே இருக்குது. இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக தான் இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்த கொரோனா வைரசுடைய காலங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. ராம்குமார், கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி. யோகேஸ்வரன்.